So good morning Tambi. Distribution utilization la second unit industrial drives pathi paakaporam. So industrial drives drives na enna appadina industry na thorichalai drive abdingiradha enna appadi pathina iyandrangala iyakkuradhukku ipo nama poduva or rice mill porom nu vechukongale neenga rice mill la perpiyalla anga pathina or motor vechirupanga andha motor vechi இந்த மிஷினில் வந்து அரிசி மாவு மிளகா பொடி இதெல்லாம் அரைப்போம்ல அந்த மிஷினை வந்து ரன் பண்ணுவாங்க ஒரு மோட்டரை வச்சுக்கிட்டு இந்த பெல்ட்டை வச்சு ட்ரைவ் பண்ணுவாங்க அதேமாதிரி இந்த பவர் லூம்லலாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்கும் அதிலேருந்து பெல்ட்டு செயினை வச்சு ரன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு மெஷினுமே மேக்ஸிமம் எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லையுமே மெஷின்ஸு வேறு ரன் பை அ ட்ரைவ் மீன்ஸ் எலக்ட்ரிக் ட்ரைவ் ஸோ இங்கே நம்ம அதை மாதிரியான ட்ரைவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு ரைஸ் மில்லு தான் ரைஸ் மில்லில் மாவு அரைக்க போகிறோம்ல அரிசி மாவு வத்தல் பொடி இதெல்லாம் அரைக்கிறோம்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் ஒரு கட்டை கட்டி அதில் வந்து ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க அந்த மோட்டர்லேருந்து புள்ளியில் ஒரு பெல்ட்டை மாட்டி அதை ஒரு மிஷினில் மாட்டி ஓட வைப்பாங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மெத்தட் தான்ப்பா இண்டஸ்ட்ரியல் ட்ரைவ்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் ஒரு மோட்டர் வச்சு ஒரு மிஷினை இயக்கிறது ஒரு மோட்டர் வச்சு பல மிஷினை இயக்கிறது அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரியான டிரைவுகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இண்டஸ்ட்ரியல் டிரைவில் பார்க்க போகிறோம் இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் எலக்ட்ரிக் டிரைவ் அனைத்துக்கும் ஏசி மற்றும் டிசி மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன இருப்பினும் ஏசி சிஸ்டம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன் ஏசி சிஸ்டம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம ஏசி தான் நமக்கு வர இன்புட் சப்ளை இல்லைங்களா அதனால் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனில் ஜென்ரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செய்கிறது எல்லாமே ஏசி சப்ளை ஏன்னா ஏசியில் பயன்படுத்தும் எனர்ஜிக்காகும் செலவு குறைவு குறைவான லைன் லாஸில் எளிதாக டிரான்ஸ்மிட் செய்யலாம் கன்சியூமருக்கு கொடுக்குற வோல்டேஜோட அளவை மெயின்டைன் பண்ணலாம் மேலும் வோல்டேஜ் பவர் லாஸ் அதிகம் ஏற்படாமல் கூடவோ குறைக்கவோ செய்யலாம் மேற்கண்ட நன்மைகள் ஏசி சிஸ்டத்தில் இருந்தாலும் தொழிற்சாலைகளில் டிசி சப்ளை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்குது சில இடங்களில் கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி இடங்களில் சில தேவைகள் டிசி பொதுவாக நம்ம வீட்டுக்கே பாருங்களேன் நம்ம வீட்டில் முன்னாடி டேப் ரெக்கார்டர் ரேடியோலாம் இருக்கும் டேப் ரெக்கார்டர்லாம் இருக்கும் அதிலெல்லாம் போகிற மாதிரி டிசி மோட்டார் தான் வச்சுருப்பாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஏசி மோட்டார் ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணி செய்வோம் ஏன் ஒய் வி டோன்ட் யூஸ் டிசி மோட்டார் ஏசி மோட்டார்ஸ்னால் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் லோ வோல்டேஜில் ஃப்ரீக்வன்சி மாறும் அந்த மாதிரி இல்லை இது டிசி மோட்டார்னால் ஃப்ரீக்வன்சி கிடையாது ஒன்றும் கிடையாது அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் ஸோ எலக்ட்ரிக் ட்ரைவ்ஸ் அப்படின்னா என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி இயங்க செய்கிற இயந்திரம் எலக்ட்ரிக் ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் இதில் எலக்ட்ரிக் கண்ட்ரோலும் அமைச்சிருக்கோம் ஸோ வாட் இஸ் அண்ட் எலக்ட்ரிக் ட்ரைவ் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம் 3 மார்க் கொஸ்டினாக இருக்கலாம் இதுக்கான ஆன்சர் வாட் இஸ் அண்ட் எலக்ட்ரிக் ட்ரைவ் அப்படின்னு கேட்கும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி இயங்க செய்கிற இயந்திரம் எலக்ட்ரிக் ட்ரைவ் மேலும் இதில் எலக்ட்ரிக் கண்ட்ரோலும் அமைக்கப்பட்டிருக்கும் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அமைப்பு எளிமையாகவும் மற்றும் பராமரிப்பு செலவு குறைவாகவும் இருக்கும் இதில் ஸ்பீடு கண்ட்ரோல் எளிதாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் எலக்ட்ரிக் ட்ரைவ்னால் புகை ஃப்ளூ கேஸ் ஏற்படுறதில்லை ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமானதாக இருக்குது தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் எலக்ட்ரிக் ட்ரைவுக்கு குறைவான இடம் போதும் எலக்ட்ரிக் ட்ரைவை நமக்கு வசதியான இடத்துல வச்சுக்கலாம் எலக்ட்ரிக் ட்ரைவுக்கு ஆயுள் அதிகம் உடனே ஸ்டார்ட் செஞ்சிடலாம் எலக்ட்ரிக் ட்ரைவை ரிமோட் மூலமும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ட்ரைவ்ஸோட அட்வான்டேஜஸ் ஓகே ஸோ பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ரைவ்ஸ் ஸோ எலக்ட்ரிக் ட்ரைவ்ஸோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரைவ்ஸோட
பார்ட்ஸ் என்னவெல்லாம் எலக்ட்ரிக் டிவைஸோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு, மோட்டார், கண்ட்ரோல் யூனிட், இதான் வந்து எலக்ட்ரிக் டிரைவோட பார்ட்ஸ். லோடு அப்படிங்கிறது என்ன? ஒரு எலக்ட்ரிக் மோட்டாருக்கு ஷாஃப்ட் கூட இணைக்கப்பட்டது தான் லோடு. மெக்கானிக்கல் லோடு சொல்கிறோம். பொதுவாக லோடுங்கிறது மெக்கானிக்கல் லோடு தான். மோட்டர் கூட என்ன இணைக்கிறோம்? ஒரு மிஷின் இணைக்கிறோம். அந்த மிஷின் வந்து ஒரு மெக்கானிசம், மெக்கானிக்கல் லோடு. நம்ம வீடு எடுத்துக்கோங்க, மாவாட்டுறீங்கள கிரைண்டரு, அதில் ஒரு எலக்ட்ரிக் டிரைவ் இருக்குது. என்னத்தை டிரைவ் பண்ணுது? இந்த மாவாட்டுற சட்டி இருக்குது பார்த்தீங்களா, உள்ள கல் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம மெக்கானிசம், அந்த மெக்கானிக்கலில் ரன் பண்ணுது. மிக்ஸி எடுத்துக்கலாம், சட்னி அடிக்கிறோம்ல, கீழே மோட்டர் இருக்கும், மேலே வந்து வேறு ஒரு லோடு தான் மாட்டுறோம். ஸோ இந்த மாதிரி மாட்டுறது எல்லாமே லோடு. எப்படி மாட்டுறோம்? லோடானது மோட்டர் ஷாஃப்டோட நேரடியாகவோ, பெல்ட் மூலமாகவோ, செயின் மூலமாகவோ, கியர் வழியாகவோ இணைக்கிறோம். நேரடியாக இணைக்கிறதுனால நம்ம மிக்ஸி அப்படி நேரடியாக மாட்டி விட்டுறோம். பெல்ட் மூலமாக தான் நம்ம கிரைண்டரில் மாட்டியிருக்கோம். நிறைய இடங்களில் செயினில் மாட்டியிருப்பாங்க. ஈவன் நம்ம வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம், செயின் வச்சு மாட்டியிருக்கோம்ல. நவ டேஸ் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்துருச்சுல. ஸோ அந்த எலக்ட்ரிக் பைக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா மோட்டார் தான் இருக்கும். அந்த மோட்டார் வந்து செயின் மூலமாகவோ, பெல்ட் மூலமாகவோ இணைச்சிருப்பாங்க. கியர் வழியாக இணைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்டு, மோட்டார்ஸ். டிரைவ் செய்யப்பட வேண்டிய லோடுக்கு தக்க மோட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பொதுவாக எலக்ட்ரிக் டிரைவுக்கு பயன்படுத்தப்படுற மோட்டார் வந்து டிசி மோட்டார், சன்ட்டு, சீரீஸு, காம்பவுண்ட் மோட்டார், இண்டக்ஷன் மோட்டார், ஸ்குரில் கேஜ், ஸ்லிப்ரிங்கு, இண்டக்ஷன் மோட்டார், லீனியர் மோட்டார், சிங்க்ரனஸ் மோட்டார், ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், அண்ட் ரிலக்டன்ஸ் மோட்டார். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் மோட்டார் சொல்லியிருக்காங்க. இந்த மோட்டார்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான மோட்டார். டிசியில் சன்ட் மோட்டார், சீரீஸ் மோட்டார், காம்பவுண்ட் மோட்டாராக இருக்கும். ஏசியில் இருக்கக்கூடிய இண்டக்ஷன் மோட்டார்லாம் ஸ்குரில் கேஜ், ஸ்லிப்ரிங்கு, லீனியராக இருக்கட்டும். சிங்க்ரனஸ் மோட்டார், அது ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டார். ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், ரிலக்டன்ஸ் மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார், ரிலக்டன்ஸ் மோட்டாரில் இன்னொரு செர்வோ மோட்டார்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்லலை, நான் அவர் தான் பெரியதலை. ஸோ டைப்ஸ் ஆஃப் மோட்டார்ஸ். தென் கண்ட்ரோல் யூனிட்ஸ். மாடர்ன் எலக்ட்ரிக் டிரைவில் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேஷன் செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது எலக்ட்ரானிக் சர்க்கியூட்களை பயன்படுத்தி ஸ்டார்டிங், ஸ்டாப்பிங், ஸ்பீட் கண்ட்ரோல், பிரேக்கிங், ரிவர்சிங் முதலியவை ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்தப்படுகிறது. சிக்கலான கண்ட்ரோல் சர்க்கியூட் உள்ள டிரைவரில் பிஎல்சி பயன்படுத்தப்படுது. ஸோ கண்ட்ரோல் சர்க்கியூட், ஒரு வண்டிக்கு பிரேக் எப்படி தேவையோ அதேமாதிரி எலக்ட்ரிக் டிரைவுக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட் கண்டிப்பாக தேவை. ஸ்டார்டிங் ஸ்டாப்பிங்க்கு கண்டிப்பாக, ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ஃபேனை சுவிட்ச் அமுத்தினாலும் ஃபேன் சுற்றி தான் நிற்கிது. அரவம்சின் அது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? இண்டஸ்ட்ரி டிரைவ்ஸில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டாப் பண்ணால் சடனாக ஸ்டாப் ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, பிரேக்கிங் அப்படிங்கிறது அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர். மோட்டார் ஷாஃப்ட்லேருந்து சுழற்றப்படும் இயந்திரத்துக்கு வெவ்வேறு முறையில் மெக்கானிக்கல் பவர் கடத்தப்படுது. அந்த முறைகள் வந்து கீழே சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரக்ட் டிரைவ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. வாட் இஸ் அ டைரக்ட் டிரைவ்? டைரக்ட் டிரைவுங்கிறது மோட்டாரும் சுழலக்கூடிய மிஷினும் ஒரே லைனில் வைத்து சாலிட் அல்லது ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் மூலமாக இணைக்கி செய்கிறது டைரக்ட் டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம். மோட்டாரில் திடீர்னு ஏற்படுற ஜர்க்கு தவிர்க்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் பயன்படுத்தப்படுது.
அதாவது மோட்டார் சொல்லக்கூடிய மெஷினுக்கு ஒரே லைனில் வச்சு சாலிட் அல்லது ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் மூலமாக இணைப்பு செய்கிறது டைரக்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டாரில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஜர்க்கை தவிர்க்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக கப்ளிங் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு அந்த லோடை எழுப்புறதுக்கு ரோப் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு எளிமையான ட்ரைவ். இந்த வகை ட்ரைவுக்கு எஃபிஷியன்சி அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக அதை ட்ரைவ் பண்ணுது. இந்த வகை ட்ரைவை நிறுவ குறைந்த இடம் போதும். மோட்டாரும் சுழலக்கூடிய மிஷினும் ஒரே ஸ்பீடில் இயங்கும் இடங்களில் இவ்வகையான ட்ரைவ் பயன்படுத்தப்படுகிறது. மேக்ஸிமம் நிறைய இடங்களில் வந்து டைரக்ட் ட்ரைவில் பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், நம்ம மிக்சி மாதிரி குயிக்காக செய்ய வேண்டிய இடங்களில் தான் இந்த டைரக்ட் ட்ரைவ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறைய இடங்களில் இந்த மிக்சிங்க்காகனு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான இடங்களில் தான் சிம்பிளான இதில் தான் பண்ணியிருப்பாங்க டைரக்ட் ட்ரைவ். பொதுவாக வெயிட்டு கூட 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 என்ன பண்ணுவாங்க, ட்ரைவ் மிஷினரிஸை இது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, கியர் யூஸ் பண்ணி ஸ்பீடை ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது மோடில் பெல்ட்டோ செயினோ ரோப்போ ஏதாவது வச்சு தான் ரன் பண்ணுவாங்க. டைரக்ட் ட்ரைவ்ங்கிறது சின்ன சின்ன இதாக தான் இருக்கும். என்ன பெல்ட்டு ட்ரைவ்? இந்த பெல்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்லேருந்து சுழலக்கூடிய மிஷினுக்கு பெல்ட்டோட உதவியில் புள்ளி வழியாக பவரை கடத்த பயன்படுது. இது எஃபிஷியண்ட்டாகவும் திருப்திகரமானதாகவும் எளிதாகவும் இருக்கும். இதில் ஏற்படுற ஸ்லிப்புனால 3-4% வர பவர் லாஸ் ஏற்படுது. இந்த ட்ரைவ் மூலமாக 300 HP வரைக்கும் பவர் கடத்தப்படுது. இந்த ட்ரைவில் மோட்டார்லேருந்து சுழலக்கூடிய மிஷினுக்கு பெல்ட்டோட உதவியால் புள்ளி வழியாக பவர் கடத்தப்படுது. ஸோ இது பெல்ட் ட்ரைவ். நான் ஏற்கனவே சொன்னேன் பெல்ட் ட்ரைவ்ங்கிறது நம்ம சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ரைஸ் மில்லு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம். இந்த வகை ட்ரைவ் மூலமாக அதிக ஸ்பீட் ரேஷியோ கொடுக்க முடியுது. திடீர்னு லோடு அப்ளை பண்ணும்போது ஏற்படுற ஷாக்கை இந்த வகை ட்ரைவ் அப்சர்வ் செய்கிறதுனால ஹெவி லோடினால் ஏற்படக்கூடிய ஸ்லிப்பிங் குறையுது. சரி, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோப் ட்ரைவ். பெல்ட் ட்ரைவ் பயன்படுத்த முடியாத இடங்களில் இந்த வகை ட்ரைவ் பயன்படுத்தப்படுது. புள்ளியில் அமைக்கப்பட்டிருக்க வி க்ரூ ஒன்றுக்கு மேலே மேற்பட்ட ரோப் மூவ் ஆகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கோம். நம்ம இந்த கம்ப்ரஸர்லாம் பார்த்திங்கன்னா பெல்ட் போட்டிருப்போம்லப்பா, அதான் இப்போ ரோப்பு ட்ரைவ்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான வார்த்தை சொல்கிறாங்க, வி க்ரூன்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்துல ரோப்புகள் மூவ் ஆகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கோம். இதோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஸ்லிப்பு கிடையாது. மேலும் திடீர்னு லோடு அப்ளை செய்கிறப்ப எந்தவித ஸ்லிப்பிங்கும் ஏற்படாது. இந்த வகை ட்ரைவ் விஞ்சு லிஃப்ட்டு மற்றும் கிரேன்களில் பயன்படுத்தப்படுறாங்க. நல்ல எக்ஸாம்பிள் மெட்டல் ரோப்பு, ஸ்டீல் ரோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. நிறைய படங்களில் காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்டீல் ரோப்பை கட் பண்ணிவிட்டு அந்த விழுகிற மாதிரி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செயின் ட்ரைவ். ஸோ செயின் ட்ரைவ், செயின் ட்ரைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெல்ட்டு மற்றும் ரோப்பு ட்ரைவ் இதோட விலையை விட இந்த வகை ட்ரைவோட விலை அதிகம். இந்த வகை ட்ரைவு அதிகமான ஸ்பீடு தேவைப்படுற இடங்களில் பயன்படுத்தப்படுது. இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும் மற்றும் அதிக பவரை கடத்துகிற தன்மையாகவும் கொண்டதாகவும் இருக்கும். இந்த ஆப்ரேஷன் சத்தம் இல்லாமல் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த வகை ட்ரைவு ஸ்லிப்பு இருக்காது. ஸோ செயின் ட்ரைவ்ஸ். அடுத்ததாக கியர் ட்ரைவ். கியர் ட்ரைவ் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதிக ஸ்பீடு உடைய மோட்டார் குறைந்த ஸ்பீடு கொண்ட மிஷினை இயங்க செய்ய
இவ்வகை டிரைவ் பொருத்தமானது. பொருத்தமான கியர் பாக்ஸின் உதவியால் மோட்டாரும் மிஷினும் கப்பிள் செய்யப்பட்டிருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டிரைவ்ஸ் அடுத்த பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டிரைவ்ஸ், டிரைவ் வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல் டிரைவ், குரூப் டிரைவ், மல்டி மோட்டார் டிரைவ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இண்டிவிஜுவல் டிரைவ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த வகையில் பாருங்கள், சி ஒரு மெஷின் M1ங்கிறது வந்து மோட்டார், அதை வந்து ஒரு M1 அப்படிங்கிறத கூட நினச்சிருக்காங்க. M2ங்கிற மோட்டாரை M2 கூட நினச்சிருக்காங்க. M3ங்கிற மோட்டாரை M3 கூட நினச்சிருக்காங்க. ரவுண்டு போட்டு M1 M2 M3 போட்டிருக்காங்கல்ல, இது வந்துலாம் வந்து மோட்டார். அதுக்கு இந்த பக்கமாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்காங்களே, அது மெஷின். ஸோ ஒவ்வொரு மெஷினும் வந்து ஒவ்வொரு மோட்டாரோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் டிரைவ், ஒரு மோட்டார் மூலமாக ஒரு மிஷினை இயக்குகிறோம். இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து இண்டிவிஜுவல் டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட அட்வான்டேஜஸ் பாருங்கள், இயந்திரங்களை எளிதாக தேவையான இடத்துல நிறுவ முடியுது. ஒரு மோட்டாரில் பழுது ஏற்பட்டுச்சுனால் மற்ற இயந்திரங்கள் பாதிக்கப்படுறதில்லை, ஏன்னா மற்ற இயந்திரம் தனித்தனி மோட்டார்னால இயக்கப்படுது. ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் தனித்தனி கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஆப்ரேட்டர் தேவைக்கு தக்க மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் செஞ்சுக்கிறாங்க. தொழிற்சாலையில் உற்பத்தி பாதிக்கப்படாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த டிரைவோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த டிரைவுக்காகிற ஆரம்ப செலவு அதிகம். குரூப் டிரைவ், இதில் பாருங்கள் ஒரு மோட்டார் இருக்குது, அதிலேருந்து காமன் டிரைவிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3 அப்படிங்கிறத நினச்சிருக்காங்க. இதில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சாஃப்டில் வந்து ஒரே மோட்டர் மூலமாக ஒரு சாஃப்டை பயன்படுத்தி நிறையா மெஷின்களை இயக்கிறது. இந்த வகையில் மோட்டார் பல இயந்திரங்களை இயக்குது. இயந்திரங்கள் நீண்ட சாஃப்ட் மூலமாக மோட்டார் கூட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஷாஃப்ட் லைன் ஷாஃப்ட் டிரைவ் என்று அழைக்கப்படுது. இந்த லைன் ஷாஃப்டில் பெல்ட் மற்றும் மல்டி ஸ்டெப்டு புள்ளி பொருத்தப்பட்டிருக்கு. பின் ஷாஃப்டிலிருந்து புள்ளி மூலமாக பல இயந்திரங்களுக்கு தேவையான ஸ்பீடில் பவர் கடத்தப்படுது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் டிரைவை விட இந்த வகை டிரைவு ஆரம்ப செலவு குறைவு. இந்த வகை டிரைவு எல்லா வேலையிலையும் ஒரே நேரத்தில் நிறுத்த முடியும். இந்த வகை டிரைவுக்கு இண்டிவிஜுவல் டிரைவை விட குறைவான இடம் போதுமானது. இண்டிவிஜுவல் டிரைவை விட குறைவான பராமரிப்பு இந்த வகை டிரைவுக்கு போதுமானது. ஸோ இதெல்லாம் வந்து குரூப் டிரைவோட அட்வான்டேஜஸ். ஒன்றை விட ஒன்று பெட்டராக வந்துட்டு தான் தம்பி இருக்கும். 3G வந்துச்சு, மொதல் செல்ஃபோன் வந்துச்சு, 2G வந்தாங்க, 3G சொன்னாங்க, 4G சொன்னாங்க, இப்போ 5G வந்துருச்சு. ஸோ ஒவ்வொன்றா அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். தென் டிஸ்அட்வான்டேஜஸ், இதில் மெயின் மோட்டாரில் பழுது ஏற்பட்டுச்சுன்னா அனைத்து வேலையும் பாதிப்படையும். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு டிரைவில் இருக்க பல இயந்திரங்கள் இயங்காமல் இருக்கும்போது குறைந்த லோடில் மோட்டார் இயங்குவதால் எஃபிஷியன்சி குறைவாக இருக்கும். இந்த வகை டிரைவில் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த வகை டிரைவு குறைந்த பவர் ஃபேக்டர் உடையதாக இருக்கும். தேவையான தூரத்தில் இயந்திரங்களை நிறுவ முடியாது. ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் தனியாக தேவையான ஸ்பீட் கண்ட்ரோல் செய்ய முடியாது. ஸோ மல்டி மோட்டார் டிரைவ், இது ஒரு லோடை இயக்கிறதுக்கு பல மோட்டார் ஒரே ஷாஃப்டில் இணைக்கப்பட்டு டிரைவ் செய்கிற அமைப்பு ஆகும். ஓவர் ஹெட் கிரேனில் ஹாஸ்டிங், லாங் ட்ராவல் மோஷன் மற்றும் கிராஸ் ட்ராவல் மோஷன் பல வகை மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த வகை டிரைவில் மெட்டல் கட்டிங் மிஷின் டூலு, பேப்பர் மேக்கிங் டூலு, ரோலிங் மில்லு போன்றவை பயன்படுத்தப்படுது. மல்டி மோட்டார் டிரைவ், ஸோ மல்டி மோட்டார் டிரைவுங்கிறது சிம்பிள், அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிஷினு, அதை நிறையா மோட்டர் வச்சு இயக்கிறது. இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் வந்து ஒரு கிரேன். எந்த மாதிரியான கிரேனு, ரோட்டில் வச்சுருக்க கிரேனு, இந்த மாதிரி கிடையாது. இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கிரேன் தான். அதாவது ஒரு அப்பு டவுனு, ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு நாலு பக்கம், அது போக கீழே மேலே இந்த மாதிரி இயங்குகிற ஒரு கிரேன்.
அதை வந்து மல்டி மோட்டார் டிரைவ் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக்ஸை பற்றி பார்க்கலாம்.